ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தண்டோரா டைம்ஸ். நான் உங்களோட விஜே ஷோபனா. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவும் அதுவுமா நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ். ஸோ எல்லா டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடியும் சரி, எல்லா ஃபெஸ்டிவல் டைம்ஸ் முன்னாடியுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த வகையில் நம்ம இந்த 2020 மிக முக்கியமாக மிஸ் பண்ணுறது நம்ம தியேட்டரில் போய் படங்கள் பார்க்கறது தான். ஆனால் அந்த கவலையை போக்குற வகையில் இன்றைக்கி நம்ம ஃபெஸ்டிவல் ஃபேக்ட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடங்களாக இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்னென்ன மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு, அதில் என்னென்ன மூவிஸ் நல்லா பேசப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். வாங்க உடனே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கடந்த 5 வருடங்களாக என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி முதலாவதாக பார்க்க போகிறது 2015 ஆகஸ்ட் 14 அதாவது ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி அதை முன்னிட்டு வந்து ரிலீஸ் ஆன படம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அகிலா முதலாம் வகுப்பு அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, நிராயுதம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருந்தது, நம்ம சிம்பு ஹன்சிகா மற்றும் பலரும் நடித்து வெளிவந்த மூவி வாழு அதுவும் இந்த நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சந்தானம், ஆர்யா, தமன்னா இவங்க எல்லாரும் நடித்து நல்ல வந்து காமெடியில் மிகப்பெரிய பேர் எடுத்த வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அந்த படமும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 4 படங்களில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்கின மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சிம்பு அண்ட் ஹன்சிகா அப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அண்ட் அதில் ஒரு பாடல் கூட வந்து நயன்தாரா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய எக்ஸ் லவ்வர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுறாரு. இப்போ வந்து ஹன்சிகா கூட வேற வந்து அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து தான் வந்து விஎஸ்ஓபி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஓட்டத்தை வந்து காணிச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் வந்து என்னென்ன படங்கள் எந்த இயரில் என்னென்ன படம் வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்ததான் 2016 ஆகஸ்ட் 12 அதே மாதிரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆன மூவி என்னென்ன அப்படின்னா, முடிஞ்சா இவன புடி அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, ஜோக்கர் படம் ரிலீஸ் ஆயிருந்தது, வாகா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த 3 படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்து ஓட்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் ஜோக்கர் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகளை வந்து தட்டி சென்ற ஒரு திரைப்படம் இந்த ஜோக்கர். அண்ட் வாகா படத்தில் வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருந்தாரு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஓட்டத்தை கொடுக்கல. ஸ்டில் ஜோக்கர் படம், இந்த தருணத்தில் ரிலீஸ் ஆன இந்த ஜோக்கர் படம் நிறைய விருதுகளை வந்து தட்டி சென்ற ஒரு பெருமை வந்து இந்த படத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக 2017 ஆகஸ்ட் 11 இதே மாதிரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆன மூவிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எம்என்எஸ் தங்கம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது, அதுக்கப்புறமா VIP 2 ரிலீஸ் ஆயிருந்தது, தரமணி அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இதில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நல்லா போன படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIP 2 தான். அதுக்கு ரீசன் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், தனுஷ் ஆல்ரெடி நடித்த விஐபி வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டு அதுக்கான எதிர்பார்ப்பாக இந்த வேலையில்லா பட்டதாரி 2 வந்து அதிகமான எதிர்பார்ப்பு இருந்து ரசிகர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து படத்துடைய அந்த ஓட்டம் வந்து கம்மி ஆயிருந்தாலும் எதிர்பார்ப்பில் மிகப்பெரிய அளவில் பேரை பெற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIP 2. அண்ட் அதை தொடர்ந்து தரமணி அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை கொண்ட இந்த படம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை அப்படின்னாலும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல வந்து இந்த பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆச்சுனே சொல்லலாம். அடுத்ததா 2018 ஆகஸ்ட் 10 இதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் ஆன மூவிஸ் என்னென்ன அப்படின்னா, அழகு மகன், காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 3 ரசிகர்கள், விஸ்வரூபம் 2 அண்ட் பியார் பிரேமா காதல். இந்த 5 படங்களும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 5 படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நடித்த விஸ்வரூபம் 2 ஓரளவுக்கு வந்து ரசிகர்கள்னால வந்துட்டு அதிக எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை வந்து பார்த்தாங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பியார் பிரேமா காதல் இந்த படம் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் மிக பிரபலம் அடைஞ்சது, பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹிட் ஆனதுனால இந்த படம் வந்து இந்த 5 படங்களில் பியார் பிரேமா காதல் வந்து ஒரு முதலிடத்தை பிடிச்சு ஒரு ஆவரேஜான ஓட்டத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது 2019 அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் 15 த சேம் டேட் அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு மூவி, ஒரே ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆயிருந்தது, அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கிற ஒரு திரைப்படம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, காஜல்
காஜல் அகர்வால், யோகி பாபு மற்றும் பலரும் நடித்து வெளிவந்த கோமாளி. இந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஜெயம் ரவி அவருடைய கெரியரில் ஒரு சூப்பர்பான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அது இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மேலும் 90s கிட்ஸோட ஸ்டோரியை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மூவியாக இந்த கோமாளி வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஆஃப் 1 இயர் ஆஃப் பிளாக் பஸ்டர் கோமாளி அப்படிங்கிற ஹேஷ்டாகும் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எல்லா சுதந்திர இந்த 5 சுதந்திர தினங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எஸ், இந்த 2020 ஒருவேளை அதுவும் வந்து வீக்கெண்டாக இருக்கிற இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நேத்தே வந்து ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி நம்ம இன்னைக்கு அதனுடைய ரிவ்யூ கொடுத்துருக்க வேண்டிய தருணம். பட் இருந்தாலும் நம்ம அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சரியாகணும், கொரோனாலேருந்து நம்ம முதல்ல ஒரு பெரிய விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னோட மனசில் மட்டும் இல்லை எல்லாரோட மனசுலையுமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாருடைய இந்த விஷயம் வந்து கூடிய விரைவில் வந்துட்டு நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தண்டோரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஸ்வீட் ஃப்ரெண்ட் ஷோபனா. ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். Thank you.